நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டீங்களா? கண்டிப்பா சீக்கிரமே வந்து வருவோம். வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அது நீங்க அந்த டீ கடை இதெல்லாம் வந்து எனக்கு திரும்ப திரும்ப அது பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. குப்பு மாஸ்டர் மாதிரி இட்டு போடுறாரு அப்படின்ட்டு நல்லா இருக்கும். நாங்க உண்மையிலே ரசிப்போம் ஒவ்வொரு வீடியோவும். என்ன கவலை, யார் யாரும் என்னென்னமோ பண்றாங்க அவங்களும் எங்களுக்கும் கவலையாதான் இருக்கு. பட் வந்து பரவாயில்ல, நமக்கு ஒரு நாள் அந்த எப்படி சொல்றதுன்னா நமக்கான டைம் வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கான டைம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா அதனால நீங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணிராதீங்க. நான் வந்து உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், இதை ஸ்டாப் மட்டும் பண்ணிராதீங்க ப்ளீஸ். ஐயோ நீங்க இப்படி பேசுறீங்க, சிலுக்குது எனக்கு. ஆமா ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். நான் தான் உங்கள் அஜித். என்ன அப்படின்னு பார்த்தா வந்து சரி வந்து எப்போதுமே லைவ் போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேசுவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், அதில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம், இது கால் பண்ணுங்க நம்ம வந்து பேசலாம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தோம். ஸோ டைம் 10:30 ஆயிடுச்சு, பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கால் பண்ணுறா, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இருக்கு. ஆ ஹலோ பிரதர். சார் நல்லா இருக்கீங்களா சார்? ஆ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க? நீங்க அடிக்கிறீங்களா? ஒரு சில டைம்ல உண்மையா விழுவோம், ஒரு சில டைம் வந்து ஆக்டிங்காக விழுவோம் ப்ரோ. அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் அது. ப்ரோ சும்மா நடிப்புக்கு தான் ப்ரோ அதெல்லாம். ஒரு முறை வந்து அஜித் சார் ஒரு டைலாக் மட்டும் சொல்ல சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்ன என்ன டைலாக் உங்களுக்கு வேணும்? அட நாய சார், அது அப்படியே ரொம்ப 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 நன்றிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எலெக்ஷன் வருது இல்ல? ஆமா ஆமா. நீங்க எலெக்ஷன் வந்து நிறைய கட்சிக்காரங்களை பத்தி போட்டீங்களா? ஆமா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் தெளிவா அதுக்கு ஒரு ஒரு சின்ன வீடியோ போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு போடணும். இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கடுக்குறாங்க, உள்ளே விட மாட்டாங்க, மக்கள் யோசிக்கிறாங்களே. ஆமா ஆமா ஆமா. அதை பத்தி நீங்க ஏதோ நல்ல வீடியோ போடுங்க சார், நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சப்ஸ்கிரைபரோட விருப்பம் தான் எங்களோட. உங்க சேனல் இருக்கு சார், கோபி சுதாகர் அண்ணா. அவங்க சேனல்ல நீங்க இருக்கும்போது அதுல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து தொடர்ந்து கொய்யாக்காவை பாருங்க. ஆமா கண்டிப்பா பாப்பேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு மந்த்லி இல்ல 2 மந்த் ஒன்ஸ் இது மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்க, டெய்லியும் பேசலாம் வாங்க. சார் என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சார், தீபன் தான் சார். அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. யார அப்படி சொன்னதுல இப்ப ரீசெண்டா ஒண்ணு போட்டீங்களே, அதாவது வீடு வாடகைக்கு வந்து பேட்டில கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம். அப்ப எண்டில் உங்களை உங்களை பார்த்தோன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓடுறாரு பாருங்க. எங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் சிரிச்சிட்டாங்க. நீங்க பேசிருக்கலாம் நிறைய பேர்லாம் அந்த ஒரு டைரக்டர் சார் அதான் நாயே அதுதான் சொல்றாங்க.
இன்னும் மேல் மேல வந்து பாத்தோம்னா நிறைய கண்டென்ட் போட்டு நல்லா வளரணும் சார். நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்ன? ஹிரோஷினியா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டீங்களா? இட்லி சாப்பிட்டோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? எங்களுக்கு கிடைக்குமா உப்புமா எடுத்து வந்து தரீங்களா? கொய்யாக்கா வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா தொடர்ந்து? எப்படி இருக்கு? நன்றி பாருங்க. கண்டிப்பா சீக்கிரமே வந்து வருவோம். வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க. நீங்க நீங்க எல்லாரும் நல்லா செம்மையா இருக்கும் ப்ரோ. செம்ம பண்ணா இருக்கும் உங்க வீடியோ எல்லாம். தொடர்ந்து இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் வீடியோ பண்றது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் ப்ரோ. தலைவா தெரிஞ்சு தலைவா தலைவா ரொம்ப
கேப்பர்மலைங்களா? நான் நெய்வேலி. நீங்க உங்கள மாதிரி 10 பேர் வேணுங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ப்ரோ, பாய். குட் மார்னிங். தீபன் பேசுறீங்க? ஆமா ஆமா சொல்லுங்க. அதான் அப்ப பேசுறது அஜித், இப்ப பேசுறது தீபன். என்னோட பேர் வந்து மேரி. சரிங்க சரிங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன், ரொம்ப சில நிறைய வீடியோஸ் பாப்பேன், ஆனா ஜெனரலா இருக்க சில சேனல்லாம் நல்லா இருக்காது. நீங்க வந்து நல்லாவே போடுவீங்க. அதே மாதிரி உங்களோட டீமும் வந்து நல்ல ஒத்துமையா நல்லா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில விஷயம் எல்லாம் வந்து தைரியமா எடுத்து சொல்றீங்க சில காரியங்கள்லாம். நாங்க ஆனா பிரேயர்ல பண்ணிப்போம், பரவாயில்ல. அந்த பிள்ளைங்க வந்து தைரியமா சில விஷயங்களை எடுத்து சொல்றாங்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் சரி, அசோக் இதுல அஜித், இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. உங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிப்புல வந்து ஒரு குற்றம் சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காதுலா இருக்கும். உங்களுக்கு நிறைய டைம் பாராட்டும் போனோம்லாம் தெரியல. நீங்க போட்டிருந்த உடனே சரி ட்ரை பண்ணி பேசுவோம் அப்படின்னு தான். நடிப்பிலே வந்து ஒரு போலித்தன்மை இல்லாம நேச்சுரலா அப்படி பண்ணா எப்படி இருக்கும், முக பாவனை எல்லாம் அப்படியே இருக்கும். ஆமா, எங்க சின்ன அண்ணன் வந்து சின்ன வயசுல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அண்ணனோட ஃபேஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப வந்து அவங்க பெரியவங்களாயிட்டாங்க. அதனால வந்து நீங்க நல்லா பண்றீங்கப்பா ரெண்டு பேருமே. என்னோட வாழ்த்துக்கள். அதுக்காகனே என்ன கேட்டு நாங்க போன் அடிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா பையன் இதெல்லாம் வந்து எனக்கு இப்ப நினைச்சா இருக்கும். அதை திரும்ப திரும்ப பாத்துட்டே இருப்போம் ஒரே வீடியோவே கூட. ஆமா, நல்லா இருந்தது. ஓகேப்பா, உங்கள்ட்ட சொல்லிடுங்க. நிறைய பேர் பேசுவவங்க கிட்ட ஆர்வமா இருப்பாங்க. பேசிட்டு ஓகே, வாழ்த்துக்கள்ப்பா. சரி, ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுங்கக்கா, தொடர்ந்து பாருங்க வீடியோஸ் எல்லாம். அவங்க இருக்கார பக்கத்துல அந்த பிள்ளை, அந்த பிள்ளை இருக்க கூட்டுங்கம்மா, கூடுங்க. ஒருத்தவங்க நடிப்பு சில நேரத்துல நம்ம நடிப்பு திறமையா தெரியணும்னு மத்தவங்க நடிப்ப வந்து டவுன் பண்ணுவாங்க சில வீடியோல. அப்படிலாம் இல்ல, நீங்க நல்ல போட் நல்ல சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, அதுக்கு நீங்க எது வேலை பார்த்துட்டே பண்றீங்களாம்மா? ஆக்சுவலா இப்ப ஃபுல் டைம் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு நீங்க எல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறத பொறுத்துதான் ஃபுல் டைமா பண்ணலாமா இல்ல ஊர பக்கம். சொல்லுங்க ப்ரோ, நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க ப்ரோ? சஞ்சய் ப்ரோ, என் பேரு சஞ்சய். ஹாய் சஞ்சய். எங்க இருந்து ப்ரோ? சென்னை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ப்ரோ? நல்லா இருக்காங்க ப்ரோ. வீட்டுல ப்ரோ? எல்லாருமே நல்லா இருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்க. அப்புறம் ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு? இருக்கும் தியேட்டர் ஸ்பீக்கர். ஓகே ஓகே ப்ரோ.
அப்புறம் இன்னொன்னு அந்த தீபன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி குறுக்க விட்டுட்டு ப்ரோ, இது வீடியோ வரும் பாத்துக்கோங்க, சேஃப்டியா இருந்துங்க. வீடியோல வரும், அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, அந்த அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆத்தி ஏண்டா சொல்லுது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல ப்ரோ. ஓகே, எனக்கு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நானு, பட் என்ன ஒரு சில இது அவங்களுக்கு காயப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, ஏன் அவங்களோட மனசை நம்ம புண்படுத்திக்கிட்டு அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் டெலிட் பண்ணது. அது நமக்கு நடந்த விஷயம் தான் வந்து எடுத்து, பட் சொன்ன கருத்து வந்து நான் அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சொன்ன கருத்து என்னவோ அதுதான், அது அதுல நான் மாறப்போறது கிடையாது. பட் அது ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின் போது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அது எடுத்துட்டோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹலோ, சொல்லுங்க பிரதர். ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தலைவா. அதனால ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, நான் இப்பதானே பார்த்தேன், இல்ல நீங்க நம்பர் போட்டு கால் பண்ண சொன்னத. ஆமா ஆமா, நான் உங்க வீடியோ நான் பரிதாபங்கள்ல இருந்தே பாத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா தலைவா. எப்படி இருக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி டைம்ல பாப்பீங்க? சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நீங்க சொல்ற அந்த நாய் சூப்பரா இருக்கும். எனக்கு பாருங்க.
நீ லாங் வீடியோஸ் போட்டாலும் நாங்க பாத்துறோம். ஷார்ட்ஸ் வந்து டெய்லி நாங்க அப்பப்போ போய் ஓபன் ஓபன் பண்ணி பாத்துட்டே இருப்போம். ஏனா ஒரு டைம் நோட்டிபிகேஷன் காமிக்க மாட்டீங்களா? அந்த நீங்க ஷார்ட் ஏதோ அப்லோட் பண்ணிருக்கீங்களா? நாங்க போய் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துட்டே இருப்போம். ஐயா கொய்யா கச்சனூர் தான். நீங்க யார் பேசுறது? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? பொண்டாட்டி புள்ள இருந்தா சௌக்கியமா இருக்கும் சொல்லலாம். கல்யாணம் ஆளுங்க இன்னும் வாழ்த்துங்க, நல்லா இருக்கட்டும், ஜாலியா இருக்க வாழ்த்துங்க. அப்பவே கல்யாணம் ஆகும். பாத்திரம் ஆசையா தாங்க இருக்கு. முடியலையே மறக்காம வீடியோ பாருங்க பிரதர், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பிரதர், அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கால் நம்ம பேசுவோம், திரும்ப பேசலாம். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஒரே நேரம் திடீர்னு மழைலாம் வரலையா? அந்த மாதிரிதான். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். அப்புறம் என்ன வீடியோ இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆமா ஆமா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருமே கால் பண்ணி பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, நமக்கு அவங்க டைமை ஒதுக்கி நமக்காக வந்து ஃபோன் பண்ணி வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ரொம்ப ஆமா, உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தீங்க. ஸோ உங்களோட இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வரும் காலங்களில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம கொய்யாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொய்யாக்காவோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், ஸோ எல்லாத்துலேயும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே தெரியுது பாத்தீங்களா, தீபன் ARMS அப்படிங்கிறது என்னோட ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து ஐ எம் அஜித் ஜே அப்படின்ற ஒரு ஐடி, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா சார், எல்லாரும் எல்லா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல ஃபாலோ பண்ணுங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இதோட ரீச்சை பொறுத்து நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தொடரலாமா அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகேவா? ஓகே, நன்றி. வணக்கம் டு கொய்யாக்கா.